ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற திருநாமத்தில் இந்த அதிகாலை ஆசீர்வாதத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தையும் சத்ருவின் கண்ணிகளுக்கு விளக்கி, மனித தந்திரங்களுக்கு விளக்கி கர்த்தர் பாதுகாத்து உங்களையும் குடும்பத்தின் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயரட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் வார்த்தைகளை சொல்லி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களிலும் கூட தேவன் நமக்கு உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உனக்கு வெற்றியை நான் தருவேன் என்று சொல்லி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வெற்றிகளுக்காக பல விதத்துல முயற்சிக்கிறாங்க, பல விதங்களில் போராடுறாங்க. அதுக்கு தந்திரமான முறையிலும் நூதனமான முறையிலும் எப்படி ஆகிலும் நாம் வெற்றி பெற்று விட வேண்டும். ஏன்னா வெற்றி பெற்றால்தான் அடுத்தபடிக்கு அவங்க முன்னேற முடியும். அந்த வெற்றியில் தான் அடுத்தபடி முன்னேற்றமே அவங்களுக்கு இருக்கிறதுனால வெற்றியை எல்லாருமே விரும்புகிறவர்கள், வெற்றியை எல்லாருமே எதிர்பார்க்கிறவர்கள், வெற்றியை எல்லாருமே கொண்டாடுகிறவர்கள், வெற்றியில மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கிறது. அந்த வெற்றி தான் அவங்களுக்கு அடுத்த படிக்கு முன்னேற்ற கொண்டு வரும். அந்த வெற்றி தான் அவங்களுக்கு பேரை சம்பாதிச்சு கொடுக்கும். அந்த வெற்றி தான் அவங்களுக்கு புகழை சம்பாதிச்சு கொடுக்கும். அந்த வெற்றி தான் அவங்களுக்கு பணங்களை சம்பாதிச்சு கொடுக்கும். அந்த வெற்றி தான் அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். அந்த வெற்றி அவங்களுக்கு குடும்பத்துல நல்ல கௌரவத்தை ஏற்படுத்தும். சமுதாயத்துல, சபையில, எல்லா இடங்களிலும் ஒரு நல்ல பெயரை அந்த வெற்றி தான் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுக்கு திறமை இருக்குதோ திறமை இல்லையோ, ஆனா எல்லோரும் என்ன விரும்புறோம்னா வெற்றி பெறணும்னு தான் நம்ம விரும்புறோம். வெற்றியை நாம் சுதந்திரிக்கணும், நாம் வெற்றி பெற்ற நபராய் மாறணும் என்பதுதான் எல்லாருக்கும் விருப்பம். படிக்கிற பிள்ளைகள் அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ, ஆனா என்ன செஞ்சிடணும்னாக்க வரக்கூடிய தேர்வுல வெற்றி பெற்று விட வேண்டும். அது அவனுடைய விருப்பம். செய்கிற ஓடுகிற எல்லா அந்த விளையாட்டு பந்தயத்துல அவனுக்கு திறமை இருக்குதோ இல்லையோ, அவனால முடியுமோ முடியாதோ, ஆனா அந்த ஓட ஆரம்பிக்கும் போது அந்த விளையாட்டுல அவன் என்ன செஞ்சிடணும்னா அவன் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஏன்னா வெற்றியில தான் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை அடங்கியிருக்குது. அந்த வெற்றி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக அது இருக்கிறது. அந்த வெற்றியினால்தான் அவன் வாழ்க்கையே இருக்குது. அந்த வெற்றி தான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்குது. இன்னைக்கு சமுதாயத்துல வரக்கூடிய வெற்றிகளை திறமையை கொண்டு, அறிவை கொண்டும், படிப்பை கொண்டும் நம்ம என்ன செய்து விடலாம் என்றா வெற்றி பெற்று விடலாம். சமுதாயத்துல வரக்கூடிய ஒரு எழுத்து பிரகாரமான போராட்டங்களில, போட்டிகளில என்ன செய்து முடியலாம்னாக்க வெற்றி பெற்று விடலாம். படிக்கிற பிள்ளைகள் வெற்றி பெறணும்னாக்க அவன் படிக்கிற நேரத்தை விட இன்னும் கொஞ்ச நேரம் அதிகமாக அவன் படிச்சான்னா அவன் வெற்றி பெற்று விடலாம். விளையாடுகிறவர்கள் எடுக்கிற சைனை விட இன்னும் கொஞ்சம் சைன் பண்ணா அவன் அவன் வெற்றி பெற்று விடலாம். ஸோ விவசாயிகள் எடுக்கிற முயற்சியை விட கொஞ்சம் முயற்சி எடுத்தா அவன் வெற்றி பெற்று விடலாம். ஸோ இந்த சமுதாயத்துல வரக்கூடிய வெற்றிகளை ஒரு கத்துடைய பிள்ளைகளோ மற்ற நபர்களோ எளிதாக வென்று விடுகிறார்கள். ஆனா இன்றைக்கு நம்ம கவனிக்க போறது எதுல வெற்றி தருவேன்னா, குடும்ப வாழ்க்கைய வாழ்க்கையில, உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் என்னவா மாறிடணும் அப்படின்னா ஒரு வெற்றியுள்ள நபர்களா மாறணும். இன்னைக்கு சமுதாயத்துல வரக்கூடிய போட்டிகள் நம்ம ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு எல்லாத்துக்குமே போட்டி தேர்வு ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே தேர்வுகள். அந்த தேர்வுல வெற்றி பெற்றாதான் உனக்கு அரசாங்க உத்தியோகம்ன்ற நிலைமைக்கு இன்னைக்கு தேசம் வந்திருக்கிறதுனால அன்றைக்கு இன்னைக்கு நான் சொல்ல எல்லா பிள்ளைகளும் அவங்க எங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நல்ல கோச்சிங் சென்டர்ல போய் உட்காந்து நம்ம படிச்ச என்ன செஞ்சிடலாம், ஈஸியா வெற்றி பெறலான்னு எல்லா பிள்ளைகளும் ஒரு நல்ல கோச்சிங் சென்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்ல கோச்சிங் சென்டர்ல போய் அவங்க சைன் பண்றதுனால இரவு பகல உட்காந்து கடினமாய் பிரயாசப்படுறதுனால அவங்க என்ன செய்ய முடியுது, அந்த போட்டித் தேர்வை அவங்க எழுதி அவங்க சந்திச்சு அதில் வெற்றி பெற முடியுது. அதனால அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்குது, அந்த உத்தியோகத்தினால நல்ல சம்பளம் கிடைக்குது, அதனால குடும்பங்கள் மகிழ்ச்சியா என்ன செய்யுது, பணங்கள் அவங்களுக்கு போதுமான தேவைகளை சந்திக்கப்பட்டு அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியா வாழ்வதற்கு ஒரு ஏதுவான காரியம் அமைச்சு கொடுக்கறது. அப்படி இன்னைக்கு சமுதாயத்துல சந்திக்கிற ஒரு பிரச்சனைகளை, இல்ல சமுதாயத்துல சந்திக்கிற ஒரு போராட்டங்களை பணபலத்தை கொண்டோ, இல்ல படைபலத்தை கொண்டோ, இல்ல ஆள் பலத்தை கொண்டோ, இல்ல அறிவை கொண்டோ, உடைய திறமையை கொண்டோ என்ன செய்து விடலாம் என்றால் எளிதாக வென்று விடலாம், எளிதாக வெற்றி பெற்று விடலாம். ஒரு நபருக்கு விரோதமா சில நபர்கள் எழும்பி போராடுறாங்கன்னா ஒருவேளை இந்த நபர் கையில காசு இருக்குமானா அந்த நபர் இன்னும் கொஞ்சம் ஆட்களை இவன் காசு கொடுத்து கொண்டு வந்து அந்த நபர்களுக்கு போராடுற நபருக்கு விரோதமா எழும்பி சண்டைக்கு போய் அவங்களை ஈஸியா என்ன செய்யலாம், அடைக்கிடலாம், ஒரு வெற்றியை பெற்று விடலாம். சமுதாயத்துல வரக்கூடிய வெற்றினை எந்த விதத்துல வேணாலும் என்ன செய்ய முடியும்னா வெற்றி பெறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இந்த நாட்டில் நம்ம சந்திக்க போறதுன்னா இன்னைக்கு நான் சந்திக்கிற குடும்ப பிரச்சனைகளை நான் எப்படி ஜெயிக்கிறது, இல்ல நான் சந்திக்கிற ஒரு மறைமுகமா இருக்கிற சத்ருடைய தாக்கங்களை எப்படி நான் ஜெயிக்கிறது, இந்த சத்ருவை எப்படி ஜெயிக்கிறது. மனுஷங்களை ஜெயிச்சிடறோம், வரக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிச்சிடறோம், ஆனா ஒரு பிசாச எப்படி ஜெயிக்கிறது
என்பதுதான் இன்றைக்கு அநேகருக்கு வழி தெரியவில்லை. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு எழுத்து பிரகரமாக வரக்கூடிய போட்டிகளை வெல்வதற்கு யுக்திகள் உண்டு, திறமைகள் உண்டு, பணபலம், படைபலம், அறிவு பலம் எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு அதே ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இல்லை ஒரு ஆவிக்குரிய ஒரு மறைமுகமாக இருக்கிற ஒரு ஆவிகளால் வரக்கூடிய போராட்டங்களை இன்னும் என்ன செய்ய முடியுதுன்னா யாராலுமே மேற்கொண்டு ஜெயிக்க முடியாம அந்த போராட்டத்தில் சிக்கி தவித்து அநேகர் அந்த பிரச்சனை என்ன செஞ்சாங்கன்னா தோற்று போய் விடுகிறார்கள். அநேகர் அந்த பிரச்சனையில வெற்றியை இழந்து போய் விடுகிறார்கள் என்று நாம் நிச்சயமாகவே சொல்ல முடியும். அது அநேக நேரத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நாம் சந்திப்பதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்குது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய மனிதனோ இல்லை ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனோ ஆண்டவரை அறிந்த மனிதனோ அவங்களுக்கு என்ன ரெண்டு பேருக்கு என்ன தேவைன்னா வெற்றி கட்டாயம் அவசியம். வெற்றி விரும்பப்படுகிறது, வெற்றி வரவேற்கப்படுகிறது, வெற்றி கொண்டாடப்படுகிறது, வெற்றி மகிழ்ச்சி அடையக்கூடியது, வெற்றியை எல்லாரும் என்ன செய்யறாங்க எதிர்பார்த்து வரவேற்கக்கூடியதாக அது இருக்கிறது. அந்த வெற்றியை நான் பெற வேண்டுமானால் இன்னைக்கு சமுதாய வெற்றியை பெற்று விட்டோம், அநேக குடும்ப வெற்றிகளை இழந்து போய்விட்டார்கள். அநேகர் குடும்பத்தில் வரக்கூடிய காரியம் செஞ்சிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க, இல்லை அதே ஆவிக்குரிய வரக்கூடிய போராட்டங்களில் அவங்க தோற்று போய்விட்டார்கள் என்று நிச்சயமாகவே சொல்ல முடியும். அப்படின்னா இந்த போராட்டங்களை எல்லாம் நான் ஜெயிச்சு ஒரு வெற்றியுள்ள இன்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வெற்றி, ஒரு ஆவிக்குரிய வெற்றியை நான் பெற வேண்டுமானால் நான் என்ன செய்யணும், அப்போ இந்த சத்ரு எப்படி போராடுகிறது, எதிரிகள் எப்படி வருகிறார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும்னாக்க நாம் கவனிக்க வேண்டும். நாம் நிச்சயமாகவே நம்ம அதை கவனிக்கணும். அதை கவனிக்கும் போது தான் அது என்ன செய்யணும்னாக்க அதற்குரிய காரியங்களை என்ன செய்ய முடியும், நம்ம கவனிக்க முடியும், சொல்ல முடியும். இதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 2:14 நாம் வாசித்தோமானா 2 கொரிந்தியர் 2:14 நாம் வாசித்தோமானால் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது எல்லாருக்கும் என்ன எப்போவாவது வெற்றி இல்லை, அது எப்போதுமே எப்போதுமே அது வெற்றியாக இருக்கும். எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒன்று நமக்கு என்ன புரியுதுன்னா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்றான்னாக்க அந்த வசந்த மீண்டும் வாசிக்கும் போது பார்த்தா ரெண்டு இடத்துல அதை குறிப்பிட்டு காட்டுறாரு பாருங்க. ஒன்று எல்லா நேரங்களிலும் வெற்றி, ரெண்டாவது எல்லா இடங்களிலும் வெற்றி. அப்போ இந்த எல்லா நேரங்களும் எல்லா இடங்களும்ன்றது ஒன்று சமுதாயத்துக்குரிய வெற்றியும் உண்டு, ரெண்டாவது அவன் ஆவிக்கு சரீரத்துக்குரிய வெற்றியும் உண்டு, ஆவிக்குரிய வெற்றியும் அவர்கள் என்ன செய்யுதுனாக்க இருக்கிறது. அப்ப சமுதாயத்துக்குரிய வெற்றியும் ஒரு ஆவிக்குரிய வெற்றியும் அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்போதும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னாக்க நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப இந்த வெற்றிகள் எனக்கு சமுதாயத்திலையும் சபையிலையும் எனக்கு வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருக்கணும் நான் சந்திக்கிற. அப்ப வெற்றி அப்படின்னாலே என்ன வரும்னா ஒரு போராட்ட கட்டாயமா இருக்குது, அங்க ஒரு பிரச்சனை அங்க என்ன செய்யுது இருக்கிறது, அங்க ஒரு நெருக்கம் அங்கே இருக்கிறது, அங்க ஒரு போராட்டங்களோ பிரச்சனைகளோ இருக்கிறது. அப்போ அந்த போராட்டமும் பிரச்சனையும் என்ன அப்படின்னா சம அளவுகள் தான் போராடுவார்கள். ஒரு வீரர்கள் அப்படின்னாக்க என்ன செய்வாங்க சம அளவு, இப்போ அவனும் ஓடக்கூடியவனாக இருப்பான், இவனும் ஓடக்கூடியவன் இருப்பான், ரெண்டு பேரும் தான் என்ன செய்ய போட்டி போடுவாங்க. அப்போ அதே போல நம்ம சந்திக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ நமக்கு சரிசமமா நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்றபடி இல்லை என்றால் நம்ம ஏற்கனவே வெற்றி பெற்ற போராட்டம் என்ன செய்யாதான் நமக்கு வராது, நம்மகிட்ட தோத்து போனது என்ன செய்யணும் திரும்ப வராது. நம்மிடம் வெற்றி பெற்றது இல்லைன்னா நம்மளை வெற்றி நம்மளை எப்படியாக அவங்க வீழ்த்திவிட வேண்டும், வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற முனைப்புல இந்த நோக்கத்துல தான் என்ன செய்வாங்கன்னா நமக்கு விரோதமாக போராடுவாங்க. அப்போ போராடக்கூடிய நபர் ரெண்டுல ஒன்னு யாரா இருக்கணும், நம்மோடு கூட இருக்கிற சம பலம் வாங்கணும், அதாவது நம்மை விட பலம் அதிகமுள்ளவளாய் இருக்கணும். இந்த ரெண்டு பேர் தான் என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஒரு நபரோட என்ன செய்வாங்க போராடுவாங்க. இப்போ அந்த நபரை விட பலம் குறைந்தவன் என்ன செய்ய மாட்டாங்க வந்து போராட மாட்டாங்க. நம்மோடு ஒரு போராட்டத்துக்கு வராங்க, ஒரு பிரச்சனைக்கு வராங்க, நம்மளை ஜெயிக்கணும்னு விரும்புகிறாங்க, நம்மளை விளத்தள்ளணும்னு விரும்புகிறவங்க யாராக இருக்கணும் அப்படின்னா ஒன்று நம்மோடு கூட நம்மை போல சம பலம்
வாய்ந்தவளாகவும் இருக்கணும். இரண்டாவது, நம்மை விட பலம் அதிகமுள்ளவனாக இருக்கணும். ஸோ அவங்க தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளோட என்ன செய்வாங்க, போராடுவாங்க. சம பலம் வாய்ந்தவர்கள், சம வெற்றி பெற்றவர்கள் தான் அடுத்து போராடுவாங்க. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம பார்க்க முடியும். ஒரு ஸ்கூல்ல கூட பார்த்தா, இல்லை ஒரு விளையாட்டில் கூட பார்த்தாக்க என்ன செய்வாங்க, சமமா இருப்பாங்க. இவங்களும் விளையாடுவான், அவங்களும் விளையாடுவான், இவனும் அடிப்பான், அவனும் அடிப்பான். ஸோ சம பலம் உள்ளவங்களா இருப்பாங்க. ஆனா அந்த பலத்துல நீ என்ன செய்யணும், உன்னுடைய பலத்தை காட்டணும். அந்த இடத்துல உன்னுடைய பலத்தை காட்டினாதான் நீ என்ன செய்ய முடியும், அவன் பலத்தை விட உன் பலத்தை என்ன செய்யணும், உன்னுடைய திறமையை வெளிக்காட்டிதான் ஆகணும். அப்ப அந்த நேரத்துலதான் உனக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு வெற்றியை நீ பெற முடியும். அப்ப நம்மளும் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கு நம்ம நம்ம கூட போராடி நம்மளை விளத்தளவதற்கு சத்துரு என்ன செய்ய பல விதங்கள்ல போராடுது. இப்போ நம்மளை நம்மளை எப்படி ஆகிலும் அதை மேற்கொண்டு விடணும் என்பதுதான் என்ன செய்யுது, நமக்கு ரோத எழும்பி போராடுது. அப்படி போராடுகிறோன்னா மாம்ச பலத்தை மட்டுமே நம்பி நம்ம என்ன செஞ்சிட முடியாது, நம்முடைய திறமையை வெளிக்காட்டு ஜெயிச்ச விட முடியாது. இப்ப நம்மோடு அந்த நம்ம மாம்ச பலத்தோடு கூட எந்த பலத்தையும் தேவன் இணைக்க விரும்புறாருன்னா, தேவனும் அவருடைய பலத்தை இணைச்சு நம்முடைய பலத்தை என்ன செய்ய விரும்புறாரு, அதிகரிக்க விரும்புறார். அந்த ஸ்ட்ரென்த் அதிகரிக்க விரும்புறார். அந்த ஸ்ட்ரென்த் எப்போ நமக்கு அதிகரிச்சு அந்த சத்துருவ மேற்கொள்றோமோ அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றியை பெற முடியும். அப்ப நம்ம கூட போராடுற ஒரு போராட்டம் என்ன போராட்டம்னா, நம்மோடு கூட சம பலம் வாய்ந்த போராட்டம். அதை நம்ம என்ன செய்யணும், முதலாவது புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு விரோதமான போராட்டம் என்ன போராட்டம்னா, நம்மோட சம பலம் வாய்ந்த ஒரு போராட்டம். இந்த சம பலம் வாய்ந்த போராட்டத்துல எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, இப்ப எனக்கு அந்த பலன் இருக்கு, அவனுக்கு அந்த பலன் இருக்குது. அப்ப அவனை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரென்த் எனக்கு கிடைச்சாதான் நான் என்ன செய்ய முடியும், அவனை ஜெயிக்க முடியும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் எப்ப கிடைக்கும்னா, தேவன் அந்த மனிதனுக்கு கொடுக்கும் போதுதான் அவனுக்கு என்ன செய்யும், அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் அவனுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் தான் அவனுக்கு என்ன செய்யும்னா, அவனை வெற்றி பெற செய்யும். அப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் எப்ப கிடைக்கும், யாருக்கு தேவன் கொடுக்க விரும்புறாருன்னா, அங்க அந்த அந்த வசந்த வாசிச்சோம், கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற. அப்படின்னா ஒரு நபர் யாரா வாழணும், கிறிஸ்தவனா வாழக்கூடாது, கிறிஸ்துவுக்கு உள்ள வாழணும், கிறிஸ்துவுக்கு உட்பட்டு வாழணும், கிறிஸ்துவுக்கு உட்பட்டு வாழணும். ஸோ அந்த கிறிஸ்துவுக்கு உட்பட்டு வாழ்றதுனா எப்படி என்பதான் அந்த காலை நேரத்தில் கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம கொஞ்சம் கவனிக்க தேவன் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார். இந்த கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னா அவன் எப்படி இருப்பான், அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை தான் இந்த காலை நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு மாதிரி கிறிஸ்தவனா நிறைய பேர் வாழ்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன இருக்குதுன்னா, கிறிஸ்தவங்களா நிறைய பேர் வாழ்றாங்க, கிறிஸ்தவ மதத்தில் வாழ்றாங்க, கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் வாழ்றேன்னு சொல்றாங்க. நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, அநேகர் இன்னைக்கு நாங்கள் தலைமுறை தலைமுறையா இல்லை நாங்கள் பரம்பரையா நாங்கள் எப்போவுமே நாங்கள் கிறிஸ்தவங்கள தான் இருக்கிறோம் என்று சொல்லி அநேக கடமைகள் அநேக குடும்பங்கள் அப்படி சொல்லுகிறது வாய்ப்புல இருக்குது. இன்னைக்கு தேவன் என்ன சொல்றதுன்னா, நீங்க கிறிஸ்தவங்களா வாழ்றதுனால என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது, கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும், நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்ந்தா அவன் எப்படி இருப்பான், அப்ப நான் கிறிஸ்தவனா வாழ்றேனா இல்ல கிறிஸ்துவுக்கு உள்ள வாழ்றனா இல்ல கடந்த காலத்துல நான் சந்திச்ச போராட்டங்கள்ல நான் ஜெயிச்சிருக்கிறனா இல்ல நான் தோத்து போயிருக்கேனா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தா அவன் எப்படி இருப்பான் என்பதை கொஞ்சம் நம்ம கவனிக்க ஆரம்பிச்சான். அதே ரெண்டு குழந்தையர், அந்த ரெண்டு குழந்தை புஸ்தகம் 4 அதிகாரத்துல அந்த 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நம்ம வாசிச்சோம்னா, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைகிறதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டோம் கைவிடப்படுகிறது இல்லை. அப்படின்னா ஒண்ணு என்ன சொன்னா, ஒரு சோர்ந்து போகாத ஒரு நிலை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்க கூடாதுன்னா, அந்த அந்த வசனம் மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்க. நாங்கள் இல்லை அடைந்தோம் இல்லை தள்ளப்பட்டோம் மடிந்து போகிறது இல்லை. 16வது வசனம் கூட படிச்சீங்கன்னா, அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோர்வு என்பது ஒரு மிகப்பெரிய தோல்வி. அப்போ எப்போ நம்ம சோர்ந்து போவாங்க சொல்றாரு, அந்த 4 கர்த்தங்க சொல்லி வர்றாரு, நிறைய கர்த்தங்க சொல்லி வர்றாரு. ஆனா அந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஒரு 4 கர்த்த சொல்றாரு பாருங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா நெருக்கம், ஒண்ணு என்ன
நெருக்கம், ரெண்டாவது என்ன கலக்கம், மூணாவது அங்க என்ன சொல்றாரு துன்பம், நாலாவது அங்க சொல்றாரு துன்பப்படுறோம், என்ன சொல்ல மடிந்து போது கீழே தள்ளப்படுது, நாலு கருத்தை சொல்றான். அப்போ குறிப்பா என்ன சொன்னா, நாம் சந்திக்கிற ஒரு போராட்டம், என்ன போராட்டம் அப்படின்னா, அவன் என்ன செய்யணும், எப்படியாவது ஒரு விதத்துல கீழே தள்ளப்பட்டுறணும், அவன் விழுந்துடணும், அவன் ஒரு தோத்து போன வாழ்க்கையில செஞ்சிடணும், வாழ்ந்துடணும். இப்ப இந்த தோத்து போன வாழ்க்கை வாழ்வதற்கு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா சோர்வு. எப்ப நம்ம சோர்ந்து போகவும், எப்ப நாம கலங்கி போகவும் அப்படின்னா, ஒரு வார்த்தைகளோ இல்ல ஒரு செயல்பாடுகளோ நமக்கு ஆப்போசிட்டா செயல்படும், என்ன செய்வோம், இப்ப எதிரினால் என்ன செய்வான், ஆப்போசிட்டா செயல்படுவோம். இப்ப எதிரி என்ன செய்வோம், சாதகம் என்ன செய்ய மாட்டான், ஒரு செயல்பாடு நமக்கு வரும்போது நான் எப்ப சோர்ந்து போகாம இருக்க முடியும், இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். நீதிமன்ற வாசிக்கிறோம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானா உன் பலன் என்னது குறுகினது. நீதிமன்ற 20 நினைக்கிறேன், நீதிமன்றின் புஸ்தகம் 20 அதிகாரம்னு நான் நினைக்கிறேன், 24:10 நீதிமன்ற 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், அப்போ ஒரு எதிரிய பார்க்கும்போது நமக்கு என்ன வரணும், வரக்கூடாதுன்னா சோர்வு வரக்கூடாது. இப்ப எதிரிய பார்க்கும்போது சோர்வு வராத இருந்தா நீ என்ன செஞ்சிடலாம், உன் பலன் என்ன செய்யாது, குறைஞ்சு போகாது. இப்ப எதிரி என்ன பலத்தோடு தாக்க வரான், சம பலத்தோடு தாக்க வரான். எதிரி என்ன வரணும், சம பலத்தோடு தாக்க வரான். எல்லா நேரத்திலும் எனக்கு நம்ம எபேசுல வாசிமர் கூட நாலு விதமான டிபார்ட்மெண்ட்டை சொல்றாரு, ஒன்னு என்ன அதிகாரம், துரைத்தனம், இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மன்றத்தின் பொல்லாத ஆவியினுடைய. இப்ப பவுல் சொல்லும்போதே சொல்றாருன்னா இது நாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ எந்த டிபார்ட்மெண்ட் எப்போ போராடும், அப்ப அதுக்கு என்ன இருக்குது, ஒரு தரம் இருக்குது. இப்போ எந்த எந்த இடத்துல எந்த ஆவி போராடும், எல்லா இடத்திலும் எல்லா ஆவிகளும் என்ன செய்யாதுன்னா போராடாது. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எல்லா இடத்திலும் எல்லா ஆவிகளும் போராடாது. அப்போ அவங்க சந்திக்கிற பிரச்சனை, அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க எந்த லெவல்ல வளர்றாங்களோ அந்த வளர்ச்சியை தடுக்கிறதா என்ன செய்யும், அந்த ஆவிகள் போராடும். இப்ப வளரவே வளரல அப்படின்னா, அப்ப அந்த வளராத ஆளுகளுக்கு என்ன ஆவி போராடு அப்படின்னா, ஒண்ணு என்ன அதை சொல்றது, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. அப்ப இவன் இவன் என்ன செய்த ஆளுனா, இவன் சுத்தமா வளர்ச்சி இவனுக்கு இல்ல. இப்ப உலகமா அவன ஒரேதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன ஆவி போராடு அப்படின்னா, வளர்ச்சி இல்லாத ஒரு இடத்துல என்ன ஆவி போராடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் போராடும். இவன் என்ன செய்யக்கூடாது, அடுத்த படிக்கு இவனை விட்டக்கூடாது, இந்த லெவலை விட அடுத்த படிக்கு விடக்கூடாது. இப்ப அவன் அதை ஜெயிச்சுக்கான்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எந்த ஆவி வராதுன்னா அந்த கால இந்த பிரபஞ்சத்தினுடைய அவன் என்ன செய்யாது. இப்ப அந்த ஒரு போராட்டம் வந்துச்சு, என்ன போராட்டம் அது அப்படின்னா, இவன் என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தை விட்டு விலகி, இப்போ இப்பிரபஞ்ச உலகத்தை விட்டு ஒரு மனுஷன் செய்யக்கூடாது, சபைக்கு வந்துடக்கூடாது, அவன் தேவனை தேடி என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது, கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன ஆவி போராடுனா, என்ன ஆவி போராடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அப்படின்னா, இந்த பூமியில இருக்கிற ஆவில என்ன செய்யுதுன்னா போராடுது. எதுக்கு, அவன் போயிடக்கூடாது, அந்த இடத்த விட்டு என்ன செய்யக்கூடாது. அதான் நம்ம எல்லை கட்டுப்பாடு நம்ம சொல்றோம், ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு தெருவு, ஒவ்வொரு வீடு, அங்கே என்ன இருக்கும், ஒவ்வொரு விதமான ஆவிகள் கிரியை செஞ்சுட்டே இருக்கும். எதுக்குன்னா, அந்த எல்லையை விட என்ன செஞ்சிடக்கூடாது, அடுத்த படிக்கு போயிடக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த அடுத்த படிக்கு போகாம இருக்கிறதுக்கு இப்ப அவன் வள அவன் என்ன செய்யக்கூடாது, இடத்த விட்டே போயிடக்கூடாது, ஒரு ஆவி போராடுது. இப்ப அதான் அவன் ஜெயிச்சுட்டானு வச்சுக்கோங்களேன், இப்ப எந்த ஆவி கிரிய செய்ய விரோதமா வராதுன்னா, எது வராது, இப்பிரபஞ்சத்தின் ஆவி வராது. ஏன் வராது அப்படின்னா, அவன் என்ன செஞ்சான், அத இப்ப அந்த ஆவியை விட பலம் இவனுக்கு என்ன ஆயிடுச்சு. இப்ப எப்ப அவன் ஜெயிக்குமா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆவியினுடைய பலத்தை விட இவன் பலம் எப்ப அதிகரிக்குதோ அப்ப அவன் என்ன செய்வான், அந்த ஆவி அவன் ஜெயிப்பான். இப்போ நம்ம நம்ம நம்மளை ஜெயிச்சானு வச்சுக்கோங்களேன், இப்ப அவனை பார்த்தா நமக்கு என்ன வரும், இப்போ நம்ம ரெண்டு பேர் ஒருத்தன் சண்டைக்கு வந்தான், ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க, அவன் என்ன செஞ்சிட்டான், அடிச்சிட்டான், அடிச்சு அவனை கீழே தள்ளிட்டான்னு வச்சுக்கோங்களேன்,
இப்ப அவன் நம்மள பார்த்தா அவனுக்கு என்ன வரும்? போ ஒரு பயம் வரும் இல்லையா? என்ன பயம் வரும்? அவன் முன்னவே என்ன செஞ்சான்? இப்படி நம்மள தள்ளிட்டான். இப்போ அந்த விளையாட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஜெயிக்கிற டீமை பார்த்தாக்க இந்த தோக்கிற டீம் என்ன இருக்கும்? ஏற்கனவே முதல் முறை அவன ஜெயிச்சான் வச்சுக்கோங்களேன், அவன் முன்ன என்ன செஞ்சிட்டவன் நம்மள ஜெயிச்சுட்டான்பா. அப்ப அவன் என்ன செய்ய எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கவனமாவே இருக்கணும், கொஞ்சம் ஞானமாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப ஊரோட சில பேர் என்ன செய்வாங்க, ஏ அவன் ரொம்ப மோசமான ஆளு, அவன் எப்படி இருக்க கொஞ்சம் ஞானமா இருங்க, கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஏ அப்ப இவன் திறமையே விட அவன் நல்லவனா கெட்டவன் அடுத்தது, ஆனா அப்ப இவன் திறமையை விட அவன் திறமை என்ன இருக்குது? அதிகமா இருக்குது. அப்படின்னா இப்ப இந்த பிரபஞ்சத்தை நம்ம ஜெயிச்சுட்டோம்னா இப்ப என்ன வாய்வு வராதுன்னா அந்த பிரபஞ்சம் என்ன செய்யாது? வராது. இப்ப அடுத்து என்ன செய்யணும்? அடுத்த வளர்ச்சி. இப்ப அடுத்த வளர்ச்சி எங்க போ எங்க அடுத்த வளர்ச்சி எது வரும்னா வான மண்டலத்தினுடைய பொல்லாத ஆவி. அப்ப அது என்ன செய்யும்? நீ வர்றத தடுக்காது. நீ வரும்போது அது உங்களுக்கு கிட்ட வராது. எப்ப வரும்? நீ வந்துட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது? வளரக்கூடாது. இப்ப இந்த வளர்ச்சி என்ன செஞ்சிடக்கூடாது? நீ வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆவி என்ன செய்யும்? போராடும். இப்ப அதையும் ஜெயிச்ச செஞ்சுட்ட, நீ வளர்ந்துடுற. இப்ப அடுத்த என்ன எந்த ஆவி வராதுன்னா வான மண்டல பொல்லாத ஆவி வராது. முதல்ல இது வருது, நீ ஊர் வீட்டு அந்த அந்த பழைய அந்த பாரம்பரியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆவி போராடுது. இப்ப நீ அதை ஜெயிச்சிட்ட உடனே அந்த ஆவி என்ன செய்யாது? அடுத்த ஸ்டெப்புக்கு வராது. ஏன்னாக்கா அது அவன் வேலை இல்லை. அவன் வேலை என்னன்னா தடுக்கிறவன் அவன் வேலை. இப்ப அவன் அந்த தடுக்கிறத தாண்டினான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன செய்ய முடியாது? திரும்ப தடுக்கிறதுக்கு வர மாட்டான். அடுத்து அவன் என்ன செய்வானா வளரக்கூடாத படிக்க என்ன செய்வான் பார்ப்போம். ஏன்னா நீ ஒவ்வொரு ஸ்டெப்ல நீ வளர்ச்சி கேட்டபடிதான் உன்னோட என்ன செய்யும்? சத்ரு போராடும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா நேரத்தையும் ஒரே ஆவி போராடாது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு விதமான ஆவி என்ன செய்யும்? போராடும். இப்ப இந்த வளர நீ கொஞ்சம் என்ன செய்ய அதை தாண்டி வந்துட்ட, இப்ப கொஞ்சம் பைபிள் படிக்கிற, கொஞ்சம் ஜபம் பண்ற, கொஞ்சம் நல்லா போராடுற, அபிஷேகம் பட்டுட்டேன், இப்ப நீ என்ன செய்யக்கூடாது? இதுல வளரக்கூடாது. இந்த வளர்ச்சியை எந்தெந்த விதம் தடுக்கலாம்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? போராடுவான். அதுக்கு அவன் என்ன பண்ணாலும் நீ வராம இருக்கிறத அவன் என்ன பண்ணாலும் செய்வான். ரெண்டாவது நீ வளரக்கூடாத படிக்க அவன் என்ன பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவன் செய்வான், அப்படி செய்யறான். இப்ப மூணாவது அதையும் தாண்டி வச்சுக்கோங்களேன், அடுத்து யார் வருவான்னா அதிகாரம் வரும். இது எதுக்குனாக்க அந்த வளர்ச்சி நினைஞ்சிடக்கூடாது, முதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது. அந்த வளர்ச்சி என்ன செய்யக்கூடாது? ஒண்ணு வெளியே வரக்கூடாது, ரெண்டாவது வளரக்கூடாது. அந்த வளர்ச்சி என்ன? சில பேருக்கு வளர்ச்சி இருக்கும், என்ன இருக்காது? முதிர்ச்சி இருக்காது. வளர்ச்சி முக்கியம் இல்ல, முதிர்ச்சி தான் முக்கியம். முருங்கை மரம் நல்ல வேகமா வளரும். இந்த இப்ப காத்து அடிச்சு இல்லையா, நம்ம ஊர் பக்கம் போய் பாத்தீங்கன்னா இந்த குப்பன கொட்டை ஒரு பக்கம்னா ஒரே மாதிரி கத்தில வெட்ட மாதிரியே மரம் சாஞ்சு நிற்குது. ஒரே அளவுல, ஒரே அளவு நல்லா வளர்ந்துச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே அளவுல. ஒரு அளவுகோல் எடுத்து அளந்தா எந்த அளவு இருக்கு அதே ஒரே அளவுல தோப்பு முழுவதும் என்ன இருக்கு? பூரம் சாஞ்சு போயிருக்கு. பார்த்தாலே வேதனையா இருக்கு. ஆனா ஒரு பக்கம் பார்த்தா அழகா வங்குது. என்ன அழகா இருக்கு? ஒரே லெவல்ல. எப்படி இது? நான் சொல்ற வெட்டினா கூட என்ன செய்ய முடியாது, அவளை கரெக்டா வெட்ட முடியாது. நம்ம வெட்டி மரத்தை வெட்டி சாச்சா கூட அவ்வளவு கரெக்டா என்ன செய்ய முடியாது, வெட்ட முடியாது. ஆனா பார்த்த பொழுதுன்னா நமக்கு அழகா இருக்குது, அவனுக்கு என்னவா இருக்குது? வேதனையா இருக்கு. இப்போ நமக்கு அழகா இருக்கு. அப்ப ஏன்னு சொல்ல ஒரே லெவல்ல வேணும் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காத்து தான். நான் சொல்றேன் எத்தனையோ காத்து அடிச்சிருக்குது, எவ்வளவோ அது வச்ச நாள்ல இருந்து என்ன இருக்குது? காத்து அடிச்சுதான் இருக்குது. ஆனா அந்த காத்துக்கெல்லாம் அது என்ன செய்யல, சாயல. அப்ப எல்லா காத்துக்கும் எல்லாம் என்ன செஞ்சிடாது? சாஞ்சிடாது. அப்ப எல்லா போராட்டமும் எல்லார்ட்டும் என்ன செய்ய முடியாது? அவனை தச்சிட முடியாது. அப்ப இதுக்கு ஒரே ஒரு காத்து தான் அடிச்சிச்சு. நான் ஒருவேளை ஒரு மணி நேரத்துக்கு மேலதான், ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் தான் அடிச்சிருக்கோம், அவ்வளவுதான் அடிச்சிச்சு நினைக்கிறேன். அந்த ஒரே ஒரு மணி நேரம் காத்து என்ன போச்சுன்னா ஏகப்பட்ட தோட்டத்தை சாய்ச்சிட்டு போயிடுச்சு. ஏன்னாக்க இப்ப அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் எதுக்கு இல்ல? இதுக்கு வளர்ச்சி இருக்குது, ஆனா என்ன இல்ல? ஆனா அதே இடத்துல தென்னை மரம் இருக்குது, அதே இடத்துல பனை மரம் இருக்குது, அதே இடத்துல பல மரங்க இருக்குது. ஆனா ஒரு மரம் கூட என்ன செய்யல, சாயல. அப்போ ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சி முக்கியம் இல்ல, முதிர்ச்சி தான் முக்கியம். வெற்றி பெற்றோர் வெற்றியில ஜீவியம் வெற்றி கொடியை நீ நாட்டிடக்கூடாது.
இப்போ ஒரு வெற்றி எப்ப அப்படின்னா அவன் இருக்கிற எல்லா ஸ்டெப்பையும் ஜெயிச்சதவன் யாரு? வெற்றி வீரன். அவன் சொல்றான், ஒரு ஸ்கூல்ல போராடுறாங்க, ஒரு ஸ்கூல்ல விளையாடுறாங்க, அடுத்து எங்க போறாங்க, ஒரு ஜோனலுக்கு போறாங்க, அடுத்த டிஸ்ட்ரிக்ட்க்கு போறாங்க, அடுத்து எங்க போறாங்க, ஸ்டேட்டுக்கு போனே ஜெயிச்சாதான் அவன் யாரு? பிளேயர். நீ டிஸ்ட்ரிக்ட்ல போய் ஜெயிச்சா என்ன மாறிட முடியாது, பிளேயரா மாறிட முடியாது. அப்படின்னா இப்ப கடைசி சபைதான் யார் வரானா, இப்ப அவன் யாரு? அவனும் ஸ்கூல்ல வெற்றி பெற்றிருக்கிறான், ஜோனல வெற்றி பெற்றான், டிஸ்ட்ரிக்ட்ல வெற்றி பெற்றான். இப்ப அவன் எங்க வந்துக்கிறான்? ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறான். இப்ப இவன் எங்க போயிருக்கிறான்? ஸ்கூல்ல வெற்றி பெற்றான், ஜோனல வெற்றி பெற்றான், டிஸ்ட்ரிக்ட்ல வெற்றி பெற்றான். இவன் எங்க போயிருக்கிறான்? ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறான். இப்ப மோதறது யாரு? சமபலம் வாய்ந்த ஆட்கள். இப்ப மோதறது யாருன்னா, சமபலம் வாய்ந்த ஆள் இல்ல, குறைஞ்ச ஆள் இல்லையே, ரெண்டு பேருமே யாரு? ஒரு ஆளு ஸ்டேட்ல வெற்றி பெற்றவன், ஒரு ஆள் டிஸ்ட்ரிக்ட் வெற்றி பெற்றவன் இல்ல, ரெண்டு பேருமே டிஸ்ட்ரிக்ட்ல வெற்றி பெற்றவன் தான். இப்ப எங்க போயிருக்கிறான்? ஸ்டேட்டுக்கு போயிருக்கிறான். இப்போ நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனை என்னன்னாக்க, ஒன்ன விட பலம் குறைந்த பீசாஸ் போராடல, உன்னோட உன் பலத்தை விட நீ பெற்றிருக்க அபிஷேகத்தை விட கிருபையில சம பலம், அதாவது சேம் ஈக்குவல் உள்ள ஆவிதான் இப்ப என்ன இருக்குது, இப்ப நமக்கு போராடி இருக்குது. அப்படின்னா உன் வளர்ச்சிக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்னாக்க, அந்த ஆவிகள் போராடும். யாரோட போராடும்? எல்லா நபரோடும் போராடும். இப்ப இது யாருக்கு வழங்கணும்னா, நமக்கு வழங்கணும். அப்ப நம்மோட போராடுறது என்ன ஆவினா, நம்மோட சமபலம் வாய்ந்த ஆவி. இப்ப அந்த ஆவிக்கு பலன் கொடுக்க யார் இருக்கிறா? பிசாசு இருக்குது. இப்ப நமக்கு பலன் கொடுக்க யார் இருக்கிறாரு? தேவன் இருக்கிறார். இப்ப ஆப்போசிட் டீமுக்கும் ஒரு கோச்சர் இருக்கிறாரு. இப்ப நம்ம டீமுக்கு என்ன இருக்காரு? ஒரு கோச்சர் இருக்கிறாரு. இப்ப இந்த கோச்சரை வச்சுதான் பிள்ளைங்க ஜெயிப்பாங்களே தவிர என்ன செய்ய முடியாது, அவன் திறமைய மட்டும் ஜெயிச்ச முடியாது. எங்க ஊர்ல பசங்க சொல்லுவாங்க, வாலிபால்ல பயங்கரமா விளையாடுவாங்க 12th படிக்கும் போது. எங்களுக்கு பசங்க இப்ப அவன் என்ன செய்யிருக்கான்னா, வந்துட்டாங்க இவங்க தான் ஸ்டேட் பிளேயர் முடிவு பண்ணிட்டாங்க, இல்ல எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்களா இவங்க அப்படின்னு அளவுக்கு. என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க விளையாடுற நேரத்துல கோச்சர் மிஸ் ஆயிட்டான். கோச்சர் மிஸ் ஆனதுனால மொத்தமே அவுட் ஆஃப் போயிட்டோம்னா தோத்து போய் வெளியே வந்துட்டான். என்ன காரணம் அப்படின்னா, அவன் திறமை இல்லாதனால இல்ல, எதுனால சரியான படிக்க அந்த கோச்சிங் இல்லாதனால, சரியான ஒரு வழிகாட்டுதான் அவங்க இல்லாம போனதுனால அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய கோப்பை வாங்க வேண்டியவங்க மிகப்பெரிய தோல்வி சந்தி செஞ்சாங்க, வெளியே வந்தாங்க. ஏன்? ஒன்னே ஒண்ணுதான், கோச்சர் அவனுக்கு சரியா இல்லை. இப்ப அவனுக்கு என்ன இருக்குது? ஒரு கோச்சர் இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? ஒரு கோச்சர் இருக்கு. இப்ப நம்ம அவங்களுக்கும் பயிற்சி கொடுக்க ஆள் இருக்குது, நமக்கும் பயிற்சி கொடுக்க ஆள் இருக்கு. இப்ப இந்த பயிற்சியான ஒரு திறமையான ஒரு பயிற்சியாளர் நமக்கு கிடைச்சிட்டாருன்னா, நம்ம என்ன அடிக்கலாம்? ஜெயிச்சிடலாம். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பயிற்சியாளர் யார் அப்படின்னா, அவர் மரணத்தையும் பாதாளத்தையுமே ஜெயிச்சவர். இப்போ தோத்து போன ஒரு ஆள் நமக்கு யாரா இல்ல, நமக்கு பயிற்சியாளரா வரல. நம்ம பயிற்சியாளர் யார் அப்படின்னா, அவர் யாரு? எல்லாத்துமே ஜெயிச்சவர். இப்ப எல்லாத்துமே ஜெயிச்சவர் நமக்கு கோச்சர இருக்கிறதுனால, இப்ப அவர்கிட்ட என்ன செய்யணும்? நம்ம பயிற்சி எடுக்கணும். இப்ப அவர் என்ன பயிற்சி கொடுக்கிறாருன்னா, ஒரே ஒரு பயிற்சி கொடுக்கிறார். என்ன? அந்த நீதிமன்றம் 24:10 வாசிங்க. நீதிமன்றம் 24:10, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், உன்னே அவன சொல்ற என்ன சொல்றனா, சோர்ந்து போகாதன்ற. அப்ப நீ அப்ப நம்ம கோச்சு என்ன கோச்சு பண்றாருன்னா, நீ ஒண்ணுமே செய்யாத, அவனை எப்படி ஜெயிக்கிறதுன்றத நான் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கறேன், வழி சொல்லி கொடுக்கறேன். ஏன்னா அவர் யாரு? அவனை ஏற்கனவே ஜெயிச்சவர். இப்ப அந்த டீமை ஏற்கனவே அவர் ஜெயிச்சிருந்தனால, இப்ப அவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, நான் அந்த டீமை ஜெயிச்சிட்டேன், நான் எப்படி ஜெயிச்சேன்றத வழிமுறையை நான் சொல்லி கொடுக்கிறேன். அப்ப நீ அதை ஃபாலோ பண்ணிட்டேன்னா, நீ என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். அப்ப ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒரு வழி என்ன சொல்றாருன்னா, உன்னே அவன சொல்றாரு, அந்த பிரச்சனை வரும்போது, அந்த போராட்டம் வரும்போது நீ என்ன செய்யாதன்னா, சோர்ந்து போகாத. ஏன் சோர்ந்து போக கூடாதுன்னா, நீ சோர்ந்து போனா என்ன செஞ்சிடும்? குறைஞ்சி போயிரும். இப்ப எதிரியை குறித்து ஐயோ நல்லா விளையாடுறான்னு தெரிஞ்சாலே இவன் தோக்க ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். அவன் ஒண்ணு அவனை விட நான் தான் சூப்பரா விளையாடுறான்னு இவன் நினைச்சிட்டாலே அவன் என்ன செஞ்சிடலாம்? அவன் டீமை விட என் டீம் என்னவா இருக்குது? வெயிட்டா இருக்குது. அப்படின்னு இவன் நினைச்சிட்டாலே என்ன ஆயிடுவான் அப்படின்னா, ஈஸியா ஜெயிச்சிடலாம்.
இல்ல அவன் டீம் பார்த்தா எல்லாம் தடிதடியா இருக்கிறாங்க, பார்த்தா ஆளுங்க பெரிய பெரிய ஆளா இருக்கிறாங்க, இவங்களோட நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் நினைச்சானு வச்சுக்கோங்களேன். ஆனா திறமை இருக்குது, எல்லாம் எல்லாம் இருக்குது. இவ பிரச்சனை என்னன்னா, இவன் தோக்கறதுக்கு காரணமே என்னன்னா சோர்வு. அப்போ ஒரு சோர்ந்து போகிற ஒரு நிலை எல்லா நபருக்கும் வரும், எல்லா நபருக்குமே எல்லாருக்கும் வரும். இவ ஏன் எலியா ஓடினாரு? ஒன்னே மனதா என்ன, அவ வார்த்தைய கேட்டவன் என்ன ஆயிடுச்சு அவனுக்கு, நாளைக்கு இந்த நேரம் தலையை வெட்டுறேன்னு சொன்னான். ஆகா ராஜாவே சவால் போட்டா அவனையும் மேய்ச்சிட்டாரு, அவனையும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாரு, 400 திசம் அவனையும் அடி தள்ளி போயிட்டாரு, எத்தனையோ பண்ண எல்லாரும் ஜெயிச்சிட்டாரு. ஆனா யாருகிட்ட முடியலன்னு சொன்னா, இந்த ஏசவேல அவருக்கு என்ன செஞ்சாரு, அவன் ஏச வார்த்தையை கேட்டவுடைய என்ன ஆயிட்டாரு, சோர்ந்து போயிட்டாரு தான் பிரச்சனை. அப்ப நீ சோர் ஒரு பிரச்சனையை கண்டு நீ சோர்ந்து போவாயானா என்ன வரும், உனக்கு தோல்வி கட்டாயம், அதுல மாட்டுக்கத்தே கிடையாது. இப்ப நம்ம கேள்வி, பிரச்சனையை பார்த்து யாரு சோர்ந்து போகாம இருப்பாங்க? பிரச்சனையை பார்த்து யாரு சோர்ந்து போகாம இருப்பாங்க? அப்போ இந்த பிரச்சனையை கண்டு நான் சோர்ந்து போகாம இருக்கணும்னா நான் என்ன செய்யணும், இதான் நமக்கு தெரியணும். இப்ப அறிவு நம்ம சொல்றது என்ன, ரொம்ப ஈஸி இல்லையா, அப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்றது ஈஸி. இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரச்சனையை கண்டு நீ சோர்ந்து போகாம, கிறிஸ்துவ எப்போது என்ன செய்ய நம்மள வெற்றி சிறக்க பண்றவர், அவர் வெற்றி சிறக்க பண்றவர் சரியா, வெற்றி சிறக்க பண்றவர். அந்த வெற்றி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒன்னு என்ன சொல்றாரு, நீ சோர்ந்து போகாம இருந்தா உனக்கு என்ன கிடைச்சிடும், வெற்றி கிடைச்சிடும். அப்ப நான் சோ ஏன் எப்படி ஆபத்தை கண்டு எப்படி சோர்ந்து போகாம இருக்க முடியும், ஆபத்தை கண்டு எப்படி நான் சோர்ந்து போகாம இருக்க முடியும், எப்படி இருக்க முடியுமா, அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பிரச்சனையை எப்படி நீ பாக்குற, இங்கதான் பிரச்சனையா இருக்கு. ஒரு பிரச்சனையை நீ எப்படி பாக்குறையோ அப்பதான் நீ சோர்ந்து போறதும் சோர்ந்து போகாம இருக்கிறதும் யார் கையில் இருக்குன்னா உங்க கையில் இருக்கு. இப்ப ஒரு பிரச்சனை எப்படி வரும் அப்படின்னா, ஒண்ணு தேவன் நம்மளை சோதிக்கணும். தேவன் நம்மள செய்வாரு, சோதிப்பார். உபாகம் 5 பாருங்க, உபாகம் 5, உபாகமம் 5 ஒண்ணுல இருந்து வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் கர்த்தர் நியாயாதிபதிகள் வாங்க, நியாயாதிபதிகள் வாங்க, நியாயாதிபதிகள் 3 வாங்க, நியாயாதிபதிகள் 3, சாரி நியாயாதிபதிகள் 3, நியாயாதிபதிகள் 3 ஒன்னிலிருந்து, யுத்தங்களையும் அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரில் சந்ததியாரில் அறியும்படி, எதுக்கு, அவங்களை பழக்கி வைப்பதற்காகவும். யார் என்றால், இப்ப சில எதிரிகளை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார், எதுக்காக, நம்மளை தேவன் என்ன செய்யணும், அவனை வச்சு பழக்கி வைக்கணும் என்பதற்காக, பழக்கி வைக்கணும் என்பதற்காக. அங்க கை வச்சு உபாகம் 8:1-2 வாசிங்க, உபாகம் 8:1-2, நீங்கள் பிழைத்து பெருகி பிரவேசித்து படி விதிக்கிற செய்ய தம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று. இப்ப எதுக்கு ஒரு பிரச்சனை வரும், ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தா ரெண்டு விதம் தான், ஒண்ணு கர்த்தர் நம்மள சோதிச்சு பார்க்கணும். இப்ப யோபுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, சாத்தாமனை சோதிக்கணும், ரெண்டு தான். இப்ப தேவன் சோதிக்கிறது எதுக்குன்னா, நம்மள உயர்த்தறதுக்கு. எதுக்கு, ஒன்னு நான் சொல்றபடி நீ கேட்குவியா கேட்க மாட்டியா, நான் பாக்குறேன்.
இப்ப அத கேட்டட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்க எதிரி வச்சு நிக்கிறாரு. அந்த கேட்கறது என்ன செய்யறாருன்னா, அந்த எதிரி அவனுக்கு பழக்க வச்சு, அந்த எதிரிய பயிற்சி, அந்த எதிரிகிட்ட பயிற்சி வச்சு அவனை தோக்கடிச்சு இவன் என்ன செஞ்சாரு, உயர்த்திடுறாரு. இது நம்பர் ஒன். ரெண்டாவது என்னன்னா, பிசாசு நம்ம என்ன செய்ய முடியுது, நமக்கு விரோதமா போராடுது. ஒரு கத்தோடைய பிள்ளைகளாலும் சரி, அது உலகமானாலும் சரி, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய பிரச்சனை ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு என்ன, தேவன் அவங்கள சோதிக்கணும், இல்லைன்னா சத்ரு அவங்க என்ன செய்யணும், சோதி. ஒன்னு சத்ருவல வரக்கூடிய பிரச்சனை, ரெண்டாவது தேவன வரக்கூடிய பிரச்சனை. இப்ப தேவனும் எதுக்குதான் முயற்சி பண்றாரு, உயர்த்தத்துக்காக என்ன செய்யறாரு, கொண்டு வர்றாரு. பிசாசு எதுக்கு போறதுன்னா, அந்த உயர்வை தடுக்கிறதுக்காக போறாரு. இப்ப ரெண்டு பிரச்சனை எங்கன்னா, ஏன் வெற்றிவாசம் தான் இருக்குது. இப்ப ரெண்டு பேரும், ஒருவர் என்ன செய்யறாரு, நம்ம கோச்சர் என்ன செய்யறாரு, என்ன செஞ்சிடணும், வெற்றி பெற்றணும், இப்படி போ, இதை செய், அதை செய்யறாரு. இப்ப எதிரி கோச்சர் என்ன செய்யறான், அவன் ஆளை வச்சு அவனோட இப்படி போராடு, இப்படி போராடு, இதை செய். இப்ப அவன் அவன் நோக்கம் ஒரே ஒரு நோக்கம் தான், என்னன்னா அவனை ஒன்னும் செய்யாத அவனை சோர்வுக்குள்ள மட்டும் ஆக்கிடும். என்ன செஞ்சிரு, இப்ப எதிரி கோச்சர் சொல்ற ஒரே ஒரு அறிவுரை என்னன்னா, ஒன்னே ஒன்றுதான், என்னன்னா அவன் என்ன வேணா போராட்டம், இந்த சீரியா தேசத்துக்கு விரோதமா ஆக என்ன செய்வான், யுத்தத்துக்கு போவான். யுத்தத்துக்கு போகும்போது அந்த சீரியா படத்தில் ராஜா சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, நீங்க எல்லாரும் செய்யாதீங்க, யுத்தம் பண்ணாதீங்க, யார் கூட மட்டும் யுத்தம் பண்ணுங்க, அந்த இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப்போடு மாத்திரம் என்ன செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க சொல்லுவான். சொல்லுவானா, ஒன்னு ராஜாக்கள்ல 23-24 பாருங்க, 23-24 22 அதிகாரமா, 22 போய் பாருங்க. இருபத்தி எட்டாம் வசனம் பாருங்க, 28 இருந்து பாருங்க பார்க்கலாம். அடுத்த வசனம், அடுத்த வசனம், போனார்கள் ராஜா நோக்கி, பிரவேசிப்பேன் நீரோ சொல்லி பிரவேசித்தான். சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களில் நோக்கி எத்தனை தலைவர் 32 தலைவர் யார் கூட போராடணும், ஒருத்தம் கூட போராடினாலே நம்மளை சமாளிக்க முடிய மாட்டான், இதுதான் பிரச்சனைங்க. அப்போ வளர்ச்சி, இப்ப இவன் யாரு, இந்த 32 அவன் யார், யார் கிட்ட சொல்றான் பாருங்க, அது வாசிங்க. அவன் ராஜா ரதங்களின் அவங்க யாரு, தலைவர்கள், அதான் முக்கியம். போ, அந்த தலைவர் யார் கூட போராடுறானா, தலைவரோட போராடு. அவன் யாரு, இவன் யாரு, இவன் ஒரு தேச தலைவன், அவன் படை தலைவன். அந்த படை தலைவன் நீ யார் கூட போராடுன்றான், யார், எத்தனை பேரு, ஒரு. அப்போ அந்த 32 பேருக்கு சம பலம் யார் கிடைக்குது, அதான் பலம். இனி ஏன் நீ சோர்ந்து போறன்னா, உன் பலம் உனக்கு என்ன தெரியல, தெரியல. ஒரு பிரச்சனை கண்டவனே சோர்ந்து போற, ஏன் சோர்ந்து போறன்னா, உன் பலம் உனக்கு. அப்ப அந்த 32 பேரும் போராடக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது, இது யாருக்கு தெரியல, ஆனா யாருக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் 32 அனுப்புறான். 32 பேரும் வந்தது சாதாரண ஆள் இல்ல, 32 வந்தது ஏதோ ஈட்டி பிடிக்கிறவனோ, இது வெள்ள போறவனோ, இல்ல கம்பீரவனோ இல்ல. இந்த 32 பேர் யாரு, ரதங்களுடைய தலைவர்கள். அப்படின்னா அந்த 32 தலைவருக்குரிய பலம் இந்த ஒரே ஒரு ராஜா கிட்ட இருக்கு. அப்ப நமக்கு புரியணும் நம்முடைய பலம் என்ன. அப்ப இவன் 32 பேர் ராஜா பார்த்தவன் என்ன செஞ்சக்கூடாது, இப்ப எதுக்கு அவன் 32 ராஜாவை அனுப்புறான்னா, ஒண்ணு உன் பலம் இருக்குது, ஆனா உன் பலம் உனக்கு தெரியாம போனதுனால இந்த 32 ராஜாவையும் பார்த்த உடனே நீ என்ன செஞ்சிட்ட, 32 பேர் வரான் நாம எப்படி அவங்க, அப்படி அவன் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அவனை முள்ள சோர்வுக்குள்ள ஆக்கிரு. அவன் என்ன செஞ்சிரு, சவுல் என்ன செய்வான்னா, தாவீது வீட்டுல படுத்திருப்பாரு, வேலை கட்ட சொல்லுவான், அவனை முள்ள என்ன செஞ்சிருங்க, என் கிட்ட கொண்டு விட்டுடுங்க,
அந்த கட்டிலோரத்துல என்ன செஞ்சிருங்க? ஆனா வெட்ட சொல்றாலும் நீ அங்க வெட்டுன்னு சொல்ல வேண்டியதானே, அது இல்ல. அவன் என்ன செஞ்சிரு, மெதுவா அவன் தூங்கினே இருக்கட்ட, கொண்டு எங்க வச்சிருங்க, எனக்கு முன்னாடி வச்சு நான் அவனை கொண்டாரு. அப்படி என்ன அர்த்தம், என் கிட்ட கொண்டு விட்டுடுங்க, நான் என்ன செஞ்சேன் அவனை பாத்துக்கிறேன். அத போல இந்த 32 பேர் அவனை இவனோட நம்ம எப்படிடா யுத்தம் பண்றது? நான் சொல்ல ஒருத்தன் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பான், ஒரு ஆளு எவ்வளவு பிரச்சனை கொடுப்பாங்க இல்லையா? ஆனா ஒருத்தரை வச்சு சமாளிக்க முடியல. ஒருத்தன் இவ்வளவு பிரச்சனை கொடுப்பான்னா அவன் யாரு? எல்லாருமே தலைவருங்க. ஒருவன் எவ்வளவு பிரச்சனையை கொடுப்பான், அவன் 32 பேர் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பாங்க? ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த 32 பேர் 32,000 பிரச்சனையா கொடுத்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை உனக்குள்ள வச்சிருக்கிறேன். நீ கூட ஒரு ஆள் போராடுறானா, ஒரு பிரச்சனை போராடுதுன்னா அவன் அவனே குறைஞ்சான் இல்ல, உன் பலத்தக்க சரிஞ்சு அவன் என்ன செஞ்சுக்கிறான், உன் பலத்தை அறிஞ்சுதான் அவன் ஒரு ஆள் அனுப்பல. இஸ்ரவ ஜனங்க கானானுக்கு வந்தாங்க, ஆயிக்கு போறாங்க, என்ன சொன்னாங்க அங்க எல்லாருமே ஆயுப்பட்டது, எல்லாரும் என்ன செய்ய வேண்டியது இல்ல, போக வேண்டியது இல்ல, ஏன் போக வேண்டியது இல்ல? அது கொஞ்சம் பேரு, அவனுக்கு 2,000 பேர் 3,000 பேர் போனாலே ஓகே. அப்படின்னா இப்ப அதுக்கு முன்ன என்ன செய்யல, போகல. அவன் பலவனுக்கு என்ன போச்சு, தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அப்ப நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, 32 பேரும் 32,000 பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் அத்தனை பேரைய சமாளிக்கிற கிருபையும் அபிஷேகத்தை உனக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். உன் கோச்சர் யாருன்னா தோத்து போனவர் இல்ல, உன் கோச்சர் யாருன்னா இப்ப இவனா சொல்லிருக்கான், இவனா பண்றான, இதெல்லாம் பார்த்து இவனா ஜெயிச்சு மேல போனாலு. அப்ப நான் இதை எப்படி ஜெயிச்சேன்னா, ஒன்னே அவனை சொல்றான், ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது, சோர்வு வரும்போது நீ என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அப்ப அந்த பிரச்சனையும் போராட்டம் வரும்போது நீ சோர்ந்து போகாம இருந்துட்டா நீ என்ன செஞ்சிடலாம், எதிரியே ஜெயிச்சிடலாம். சொல்றாங்க 32 பேர் தலைவர்களை நோக்கி, நீங்க சிறியவரோடும் பெரியவரோடும் யாரு? அந்த வசனம் நல்லா வாசிங்க. அந்த சீரிய ராஜா ரதங்களின் 32 தலைவர்களையும் நோக்கி நீங்கள் ஏன் யுத்தமான வேணான்றான், ஓன் திறமைக்கு அவனோட போய் சண்டை பண்ணி அவசியமே, அவனுக்கு யார் போதுன்னா அதுக்கு வேலை அவனே போதும் அவனுக்கு. இப்போ கோலியா சொல்லுவாள் என்ன சொல்றான், நீ தடிகளோடும் ஈட்டு வர வரத்துல என்னது? அப்ப அவனே சொல்றான், ஏண்டா போய போய என் கூட சண்டை பண்ண இவனோட அனுப்புறீங்க. அப்ப இவனை அனுப்ப, அப்ப அந்த கோலியாத்த கூடிய பேருக்கு சமபலன் யாருக்கு இருக்கு, தாவீதுக்கு இருக்குது. ஆனா இவன் பணத்தை அவன் எப்படி கணக்கிடுறான், அதுக்கு முடிக்கிற வசனம் பாத்தீங்கன்னா, பார்த்து கண்டு இளைஞனோ ஏன் அசட பண்றான், இப்ப என் பலத்துக்கு சமமான பலம் அவன்கிட்ட இல்ல. அப்ப அந்த சீரிய ராஜா சொல்றான், நீங்க சிறியரோட பெரியவர் என்ன செய்யாதீங்க, யுத்தம் ஏன் பண்ணாதீங்கன்னா, பலத்துக்கு சமமான ஆள் யாரு இல்ல, அவன் இல்ல. இப்ப பலம் குறைஞ்ச ஆளு கூட பலம் மிகுந்த ஆளு சண்டை போட்டானா அவன் என்ன சொல்லுவாங்க, பாராட்ட மாட்டாங்க, கேவலமா பேசுவாங்க, போய் அவன்கிட்ட சண்டை போடுறது போய் மையம் அவன்கிட்ட நீ சண்டை போடுறது அப்படின்னு. அப்படின்னா இப்ப 32 ராஜாக்கள் சண்டை போடக்கூடிய அளவுக்கு பலம் யாருக்கிட்ட இருக்குன்னா, யாருக்கிட்ட இருக்கு, இந்த ஆகாப்கிட்ட இருக்கு. அப்ப நம்ம பலம் எப்படிப்பட்ட பலம் இல்ல, ஒரு குறைஞ்ச பலம் இல்ல. அப்ப நம்ம பலத்தை நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். அப்ப சோர்ந்து எப்ப சோர்ந்து போக மாட்டோம், ஒண்ணு அவன் என் வளர்ச்சிக்கு என்ன செய்யறான், விரோதமா போராடுறான். இவரு வளர்றதுக்கு விரோதமா போராடுறாரு, அவன் வளர்ச்சியை தடுக்க விரோதமா. அப்ப எனக்கு வர்ற போராட்டம் என்ன போராட்டம் தான், ஒரு ஆளு நான் வளரக்கூடாதுன்னு போராடுறான். இப்ப வளரக்கூடாதான் போராடுறான், விட்டுறலாமா? இப்ப வளரக்கூடாதுன்னா சரி, இவன் போராட என்ன செய்ய முடியாது, நம்மளால சமாளிக்க முடியாது. நீ காலை பின்னடி வச்சுனா நீ என்ன செய்ய முடியாது, அடுத்தது அடுத்த படிக்கு உயர முடியாது. நான் சொல்றேன், ரெண்டு பேருமே போட்டிக்கு வரான், அவனும் முன்னாடி நிக்கிறான், இவனும் முன்னாடி நிக்கிறான். அந்த மல்யுத்த பிரகாரம் இல்லையா,
இவனும் குத்துறான் அவனும் குத்துறான், இவனும் அடிக்கிறான் அவனும் அடிக்கிறான், இவனும் கீழே தள்ளுறான் அவனும் கீழே தள்ளுறான், அவன் அடிக்கிறான் அவன் குத்துறான்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியாது? கப்பு வாங்க முடியாது, நீ வெற்றி பெற முடியாது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு முன்னடிக்கிறவன் யார வேணா இருக்கட்டும், உனக்கு முன்னடிக்கிறவன் யார வேணா இருக்கட்டும், உனக்கு சொல்ற ஒரே ஒரு என்னன்னா, நீ அடிக்காத குத்தாத வெட்டாத ஒண்ணும் பண்ணாத, அந்த ஆபத்து காலத்துல சோர்வுக்குள்ள ஆகாத. இப்ப ஆபத்து காலத்துல சோர்வுக்குள்ள ஆன உடனே நீ என்ன செஞ்சிருவ, அங்கிருந்து விலக ஆரம்பிச்சிருவ. இப்ப விலக ஆரம்பிச்சாலே உனக்கு என்ன போயிடும், வெற்றி பறி போயிடும். நான் என்ன செய்ய முடியாதுன்னா, உனக்கு உயர்த்த முடியாது, உனக்கு கப்ப கொடுக்க முடியாது, உன்னை பாராட்ட முடியாது, உன்னை கனப்படுத்த முடியாது, உன்னை பாராட்ட முடியாது. அப்ப ஒண்ணு என்ன செய்யணும், இருக்கிற போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகமும் கிருபையும் மேல இருக்குதுன்றத என்ன செய்யணும், நீ முதல்ல நின்னுடணும். அந்த ஆபத்து வரும்போது என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நீ சோர்ந்து போயிடக்கூடாது. அப்ப ஆபத்து எப்ப எந்த விதத்துலாம் வரும், ஒரு வேளை ஒரு ஆள் சண்டைக்குனாக்கா அவன்கிட்ட பேசலாம் ரைட்டு இல்லையா, அவன் ஆபத்து ஒரு ஆள் நேர்கிற பேசுறான் சண்டை போடுறான்னாக்கா என்ன செய்யலாம், போயிடலாம். இப்ப அவன் தந்திரம் என்னன்னா, உன்னை மனமடிவாக்க கூடிய அளவுக்கு என்ன செய்ய வச்சிருவாங்க. இப்போ சாராலும் ஆகாரும் ஒரே வீட்டுல தான் வாசம் பண்றாங்க இல்லையா, ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. எவனால உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 10 வருஷமா பழக்கம் யாருக்கு, ஆகாரும் சாராலும் 10 வருஷமா பழக்கம். இந்த 10 வருஷமா பழகினவங்க இப்ப என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆதிகம் 16 அதிகாரத்துல பாருங்க, அதுக்கு முன்னாடி நாச்சியார் அற்பமா என்றதுக்கு ரெண்டே ரெண்டு போராட்டம் தான். ஒரு மனுஷன் மக்களோட போராட்டம் எத்தனை போராட்டம், எத்தனை விதத்துல, ஒன்னு ரெண்டே ரெண்டு. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் எந்த இடத்துல வரும், ஒன்னே ஒன்று என்ன, பிசாசு யாரை கொண்டு வந்தாலும் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு போராடுறான். இவரு அந்த பிரச்சனையை மேற்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு போராடுறாரு. இப்போ சாரால நான் அந்த ஆகார் அற்பமா என்னதுக்கு, இப்ப சாராளுக்கு வர்ற போராட்டம் ஒரே ரெண்டே ரெண்டு போராட்டம் என்னது, ஒன்னு என்ன, ஒன்னு அவ கர்ப்பம் தரிக்க கூடாதபடி இருக்கிற, ரெண்டாவது இந்த வச்சிருக்கிற டெஸ்ட்ல இந்த ஆகார் அற்பமா நினைக்கிற அப்படின்னா, ஒண்ணு இந்த அற்பமா நினைக்கிறத சாரா ஜெயிச்சுட்டா அது என்ன கிடைச்சா அவளுக்கு உயர்வு, அப்ப அடுத்து என்ன உண்டாயிடும், கர்ப்பம் என்ன உண்டாயிடும். இல்ல இதுல தோத்து போக வச்சுட்டான்னாக்க அவளுக்கு என்ன கிடைக்காது. இப்ப சாரா என்ன நினைக்கணும், இப்ப நான் சென்ன வேலைக்காரி தன்னை அற்பமா நினைக்கிறதுக்கு என்ன காரணம், நான் வெற்றி பெற அடுத்த படிக்க என்ன செய்யக்கூடாது சொல்றது. இப்ப சாராள அவருடைய வேலைக்காரிய ஆகார் சாராள் எப்படி நினைக்கிறான், அற்பமா நினைக்கிறான். இந்த அற்பமா நினைக்கிறதுக்கு நன்றி. ஒண்ணு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ சோர்ந்து போகாத ஜெயிச்சிடலாம், சோர்ந்து போகாதா ஜெயிச்சிடலாம், ஆனா சோர்ந்து போயிட்டு நான் தோத்து போயிடுவேன். நீ சோர்ந்து போகிற வரைக்கும் ஆகார் கூடவே தான் இருப்பான், சோர்ந்து போகிற வரைக்கும் ஆகார். இப்போ சாரா ஆகார் சாராளை அற்பமா நினைச்சா இவ சோர்ந்து போயிட்டானா, சாரா சோர்ந்து போயிட்டானா, இவ சோர்ந்து போயிட்ட உடனே யார் ஜெயிச்சிட்டான், ஆகார் ஜெயிச்சிட்டான், ஜெயிச்சிட்டானா வெற்றி பெற்றா. இவன் அழுறான் அவ சிரிக்கிறான், காரணம் என்ன, அவளுக்கு வந்த போற என்ன செஞ்சிட்டேன், ஜெயிச்சிட்டான். இப்ப அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா, இப்போ இது ஆகார் வர பிரச்சனை. ஒன்னு யாருக்கு வந்த பிரச்சனை, சாராளுக்கு வந்த பிரச்சனை. என்ன பிரச்சனை, உன்னை அற்பமா நினைச்சு உன்னை தோத்து போக வைக்கிறதுக்கும் அவளால முடியும், அவ அற்பமா நினைக்கும் போது ஸ்டடியா ஜெயிக்கவும் உன்னால முடியும். ஆனா அந்த நேரத்துல தோத்து போயிட்டுன்னா என்னதான் இருக்கணும், அதுதான் இருக்கணும். சரி, இப்ப அவ மாற்றுக்கிறது முடியும். இப்ப இது யாருக்கு வர பிரச்சனை, ஆகாருக்கு வர பிரச்சனை. என்ன பிரச்சனை, இவன் கடினமா நடத்துறா. இப்ப கடினமா நடத்தும் போது ஆகார் என்ன செய்யணும், ஒண்ணு இந்த கடினமா நடக்கும் போது கர்த்தரனை உயர்த்தத்துக்கு இருக்க நினைக்கணும், அவனா உலகத்துக்காரி அவன் நினைக்கப்படி வாய்ப்பு இல்லை நினைக்கணும். இல்ல என் நான் கர்ப்பவதி ஆனதுனாலே நாச்சியாருக்கு பிடிக்காம பொறாமப்பட்டு என்ன செய்யறான்,
என்ன போராடா நினைக்கிறேன். இத ரெண்டையும் நினைச்சிட்டா இந்த பிரச்சனை என்ன செஞ்சிருவா ஜெயிச்சிடும். ஆனா அவன் என்ன செய்யல, போ இப்ப அவன் என்ன செய்யல, அவன் என்ன செய்யல, ஜெயிக்கல, அவன் என்ன ஆயிட்டா, ரிலேஸ் ஆயிட்டா. இப்ப சாராளுக்கு வந்ததும் அவன் என்ன ஆயிட்டா, ரிலேஸ் ஆயிட்டா. இப்ப ஆகாருக்கு வந்ததும் என்ன ஆயிட்டா, சொல்றது புரியுதா, சாராளுக்கு வந்ததும் என்ன ஆயிட்டா, சாராள் ரிலேஸ் ஆயிட்டா. அவன் என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. பிரச்சனை ஜெயிக்கிற வரைக்கும், பிரச்சனை ஜெயிக்கிற வரைக்கும் போராடி தான் இருக்கும். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார், சாரா ஆகார் போயிட்டான். உடனே ஆகார் என்ன சொல்றாரு, நீ இந்த இடத்துல வெற்றி பெற்றாதான் நான் உன் பிள்ளைய உன் சந்ததி ஆஸ்வதிக்க முடியும். நீ திரும்பி போ, திரும்பி போய் அடங்கிரு. எப்ப வெற்றி கிடைக்கும்? அப்ப இப்போ ஆகா சாரான் மூலமா ஆகாருக்கு வர போராட்டம் என்ன போராட்டம், இவ சந்ததி என்ன ஆயிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் உன் சந்ததியை பெருக பண்ணாம நீ திரும்பி போன்னு சொல்லல. வார்த்தை கவனிச்சிடும், நம்ம உன்னை பெருக பண்றேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ என்ன சார் திரும்பி போமா அப்படின்னு சொல்லல. நீ திரும்பி பண்ண அர்த்தம், அந்த போராட்ட ஜெயிச்சாதான் உன் சந்ததியில வெற்றி கிடைக்கும். இப்ப சாரால் என்னென்ன போராட்டம் பண்றாளோ அத்தனை போராட்டத்தையும் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாதான் உனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அப்படி போராட்டில ஜெயிக்கிற சோர்ந்து போயிட்டுனா உனக்கு என்ன கிடைக்காது. இப்ப சோர்ந்து பண்ண அடையாளம் என்ன, பின்வாங்க ஆரம்பிச்சுட்டான் இல்லையா, அந்த வீட்டை விட என்ன செஞ்சுட்டான். அப்ப தோத்து பண் பின்வாங்கிறது அடையாளமே என்ன, அந்த பிரச்சனையை என்ன செய்ய முடியல, எதிர்க்க முடியல என்னால. அப்ப அந்த பிரச்சனை வர மாதிரி சோர்ந்து போயிட்ட, நீ பின்வாங்க ஆரம்பிச்சுட்ட, என்ன இப்ப எதிர்த்து ஜெயிச்சுட்டான். இப்ப நம்ம இப்ப ரெண்டா சொன்ன, இப்போ சாரால் ஆகார கடினமா நடத்தனா, இவன செஞ்சா முடியாது போயிட்டான். ஆனா கத்த சொல்லிட்டாரு, இந்த பிரச்சனையை நீ ஜெயிச்சாதான் நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும். இப்ப என்ன ஆள சொல்லிருப்பாரு, அந்த பிரச்சனையை ஜெயிக்கணும்னா ஒண்ணு செய், சோர்ந்து போகாது. சரி, இப்ப இவ கடினமா நடத்தின வச்சுக்கோல, இவ சும்மா வந்திருப்பாளா, முதல்லயே எப்படி நடந்தவ, அற்பமா கேவலமா சீப்பா நினைச்சவ இல்லையா, இப்ப எப்படி நினைப்பான். இப்ப பிள்ளை வளர ஆரம்பிக்குது, வயிறு பெருசாக ஆரம்பிக்குது, இப்ப குழந்தையும் பிறந்துருச்சு, 13 வருஷம் பிள்ளைக்கு ஆயிடுச்சு, இப்ப என்ன நினைப்பா. இப்ப சாரால இந்த பிரச்சனை ஜெயிக்கணும்னா அவன் என்ன ஆகணும், போ அதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீ ஜெயிக்காத வரைக்கும் ஆகாரகமா இருப்பான். 22-21 அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாரு ஆகாரம் அனுப்புவான்னு சொன்னாரு, சொன்னாரா, சொன்னாரு. ஏன் அத 16 அதிகாரத்துல சொல்லல. இப்ப சாரான ஆகார குழந்தை என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ஜெயிக்க பண்ண வேண்டியது இருக்குது. இப்ப அவள் வரக்கூடிய போராட ஜெயிச்சாதான் அவன் என்ன செய்ய முடியும், அவ சந்ததி அடுத்து ஆஸ்வதிக்க முடியும். இவளுக்கு சாரான வரக்கூடிய போராட ஜெயிச்சாதான் இவ சந்ததி வளரும், அவ ஆகார ஜெயிச்சாதான் அவ சந்ததி வளரும். அப்படின்னா அப்ப அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் ஆகாரங்கமா இருக்கிறான். இப்போ நேர முதல்ல கடிம நடத்தினா, இப்ப என்ன நடத்தல, அவ கடிம நடத்தல, நேர சொல்ற வெளியனுப்பு, என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டா, ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டா. இப்ப சொல்ற அவ ஜெயிச்சுட்டா, இனிங்க தேவையில்லை. அவ பிரச்சனை எது வரைக்கும் இருக்கும், முதல்ல சொன்ன இல்லையா, நானே பிரச்சனை, எனக்கு பிரச்சனையே யாருதான், நீதான், நானே பிரச்சனை. இப்ப என் பிரச்சனைக்கு பிரச்சனையே யாருன்னா நீதான். நீ சரியாயிட்டுன்னா பிரச்சனைக்கு வேலையே இல்ல, அவ்வளவுதான். எப்ப இது ஆபரண சோர்ந்து போகாம இருக்கா, ஒண்ணு உன் உயர்வு, ரெண்டுமே உயர்வுக்காக தான், கர்த்தரோன உயிர் தான் போராடுற, விசாசம் உயர்வை தடுக்க தான் போராடுறான். சோ அந்த உயர்வு உனக்கு கிடைக்கணும்னா உனக்கு வரக்கூடிய பிரச்சனையில நீ என்ன செஞ்சிடணும், அது என்ன பிரச்சனைனா உன்னை மனமடிவாக்குற பிரச்சனை. அப்ப நீ என்ன செஞ்சா சோர்ந்து போகாமல் யாருக்கு தெரியும், அவனையும் சத்ரு கோச்சு பண்ணுது.
நம்மளையும் தேவன் கோச் பண்றாரு. இப்ப நம்ம எந்த கோச்சு செயல்படுறோமோ அந்த கோச்சு நாங்க என்ன செய்ய ஆரம்பிக்கலாம், ஜெயிக்க ஆரம்பிக்கும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணணும்னா நீ யாரா இருக்கணும்? கிறிஸ்துக்கு வெளியே இருக்க கூடாது, கிறிஸ்துக்கு உள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்கு நீ உள்ள இருந்தா என்ன செய்ய மாட்ட? சோர்ந்து போக மாட்ட. அப்ப நீ சோர்ந்து போகாம இருந்தா என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். அப்ப சோர்ந்து போகிற நிலை, ஒரு ராஜாவுக்கு எத்தனை பேரு? 32 பேர். அப்போ நமக்கு 32 பேரும் கீழ்மட்டத்தில் உள்ளவங்க இல்ல, 32 பேருமே மேல்மட்டத்தில் உள்ளவங்க. அப்படின்னா இந்த கீழ்மட்டத்தை ஜெயிச்சு, கீழ்மட்டத்தை ஜெயிச்சு, ஜெயிச்சு ஜெயிச்சு எங்க போனமே தலைமை சேர்ச்சி. நீ யாருப்போ? நீ யாருப்போ? உன் வளர்ச்சி கேட்டபடிதான் போராட்டம் வரும். இப்ப ஆகாப் தலைவன், அந்த தலைவனோட யார் போட்டி வர யார் போராட்டம் பண்றான்? தலைவன் தான் போராட்டம் பண்றான். அப்படின்னா உன்னோடு கூட போராடுவது உமக்கு சமம் வாய்ந்த பலம். ஆனா அந்த சமம் வாய்ந்த பலத்தை ஜெயிக்கணும்னா உன் கோச்ச சொல்றதா நீ கேட்கணுமா தவிர எதிரி கோச் பண்ணி செய்யக்கூடாது. நீ கேட்டக்கூடாது எதிரி கோச் பண்ண சொந்த பாக பண்ணிடு. ஆனா அவர் சொல்றாரு சொந்த பகாதரு வச்சிடலாம். இப்ப இந்த ஆகாரும் இந்த சாராலும் சோர்ந்து போகாம எப்ப நின்ற நான் சொல்றேன் எவ்வளவோ பச்சை பண்ணிருப்பா சாரா, இவன் நேரடியா பேசாம மறைமுகம் எவ்வளவோ இடையூறு பண்ணிருப்பா ஆகார். ஆனா ரெண்டு பேருமே என்ன செய்யல? போ இப்ப ஆகாரும் பின்வாங்கல, சாராலும் பின்வாங்கல, ரெண்டு குழந்தைய ஆசிரிச்சிட்டாரு. அப்ப ஒரே வெற்றி எங்க இருக்குன்னா நான் சோர்ந்து போகாம இருக்குதான் இருக்குது. நீ வெற்றி பெற வரைக்கும் அந்த போராட்டம் வந்துட்டுதான் இருக்கும். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த போராட்டம் வரும்போது, இந்த பிரச்சனை வரும்போது, இந்த நெருக்கம் வரும்போது, இந்த காரியம் வரும்போது என்ன செய்யணும்? ஒண்ணு புரிஞ்சுக்க, என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க என் உயர்வுக்கு வர்ற போராட்டம், இந்த போராட்டத்துல நான் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அப்ப சோர்ந்து போன என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன்னா நான் பின்வாங்க ஆரம்பிச்சிருவேன். நான் சோர்ந்து போக ஆரம்பி என்ன செய்ய ஆரம்பிச்சிருவேன்? பின்வாங்க ஆரம்பிச்சிருவேன். நான் பின்வாங்க ஆரம்பிச்சாலே இது ஜெயிச்சிருவான். எது ஜெயிச்சிட்ட பிறகு எனக்கு கிடைக்கிற வெற்றி கிடைக்காது, பாராட்டு கிடைக்காது, பதக்கம் கிடைக்காது, பதவிகள் ஒன்றும் கிடைக்காது. தோத்து போய் செத்த முகமா தான் என்ன செய்ய முடியும்? திரும்ப முடியும். கிறிஸ்துவுக்கள் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுவேன். நீ சந்திக்கிற பிரச்சனையை ஜெயிக்கணும் ஒரே ஒரு வழி என்ன? சோர்ந்து போகாத, உனக்கு சம வாய்ந்த பலன் நான் சொல்றதை கேட்டுனாக்க என்ன செய்ய முடியும்? ஜெயிச்சிட முடியும். கத்த சொல்றாரு சோர்ந்து போகாது, எதுனா நீ ஜெயிச்சிடலாம். ஆகார இளம்பலாம், ஆகார விரோதமா சாரால் இளம்புறா, சாரால் விரோதமா ஆகார இளம்புறா. ஆனா ரெண்டு பேரையும் ஆஸ்வதிக்கணும் யாருடைய திட்டம்? தேவ திட்டம். இப்ப ரெண்டு பேரையும் கெடுக்கிறது சத்ருவ திட்டம். ஆனா ரெண்டு பேரையும் ஆஸ்வதி தேவனுடைய திட்டம். எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எப்போ நான் சோர்ந்து போகாம இருந்தா கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கண்களை மூடுவோமா? தகப்பனே நன்றியோட துதிக்கிற மையாமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த பகல் வேளையில, இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல ஆண்டவரே ஒருவேளை அடிக்கடி போராட்டங்கள் நெருக்கங்கள் வர்றதுனால நான் சோர்ந்து போயிட்டேன். எத்தனை பிரச்சனை நம்ம சந்திக்கிறது, எவ்வளவு போராட்டம் சந்திக்கிறது அப்படின்னு. அப்ப நமக்கு புரியணும், உன்னோட சம பலம் வாய்ந்தவன் தான் போராடுறான். ஒரே ஒரு ஆகாப் கூட 32 ராஜாக்கள் போராடுறாங்க. அப்படின்னா அந்த 32 ராஜாக்கள் பலம் இந்த ஒரே ஒரு ராஜா கிட்ட இருக்குது. இந்த 32 பேர் போராடினாதான் இவனை ஜெயிக்க முடியும்ன்றத எதிரி அறிஞ்சு வச்சிருக்கிறான். அப்ப உன் பலம் குறைஞ்ச பலம் இல்ல, உன் பலம் குறைஞ்ச பலம் இல்ல, உன் பலம் குறைஞ்ச பலம் இல்ல. பல குறைஞ்ச பலம் இல்ல. 32 தலைவர்கள் உன்னோடு போராடக்கூடிய அளவுக்கு, ஒரு ஆளோட போராடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை தான் நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். உன் பலத்தை பத்தி உனக்கு தெரியாம போனதுனால சோர்ந்து போயிட்ட நீ. உன் பலத்தை பத்தி உனக்கு தெரியாம போனதுனால நீ சோர்ந்து போயிட்ட. நீ சோர்ந்து போனாலே இது ஜெயிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி இல்ல,
கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரே ஒரு ஆலோசனை, 32 ராஜாக்கள், 32 ராஜாக்களை 32,000 பிரச்சனையை உண்டாக்கினாலும், 32,000 போராட்டத்தை உண்டாக்கினாலும் நீ ஒன்னே ஒன்னே செய்யாத, நீ சோர்ந்து போகாத மட்டும் நெல்லு, வெற்றியை நான் உனக்கு தரேன். நீ வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். எடுக்கிற முயற்சி, எடுக்கிற காரியங்கள், உடைய தொழில், உங்க குடும்பம், ஆவிக்குரிய ஜீவம், எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறப, அந்த வெற்றி கிடைக்கணும்னா என்ன செய்? சோர்ந்து போகாதரு. எப்ப சோர்ந்து போகாத இருக்க முடியும்? என் பலம் எனக்கு தெரிஞ்சிட்டா, நான் சொல்றேன், நீ 32 பேரு, நான் ஒரே ஆளு. நீ 32 பேரு, நான் ஒரே ஆளு. கோலியாத் சொன்னா பெரிய வீரன், எப்ப தாவீதுக்கு தெரியும்னா, நீ ஒரு பெரிய வீரன் சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்? உன் தேசத்தோட போராடன்னு சொல்லி வந்திருக்கணும். நீ என்ன சொல்ற? ஒரு ஆள் வாங்கன்னு சொல்ற. அப்படின்னா உன் பலம் எங்க இல்லைன்னா, ரெண்டு பேர் வந்தாலும் உன ஜெயிச்சிடலாம். கோலியாத்து பாக்குறது தாங்க பெரிய ஆளு, அவன் பலம் குறுகினது. கோலியாத்து பார்க்கதான் பெரிய ஆளு. அவன் சொல்றான், இஸ்ரவேல் சில ஒருவனை தெரிந்து கொள்ள சொல்றான், ஏன் நீ ஒரு பெரிய வீரன் தானே, உன் தேசம் பெரிய தேசம் தானே, நீ நேரடி வந்து சண்டை போட வேண்டியது தானே, அப்படியே முடியாது. அவனால அவன் பலம் ஒரு ஆள் பலம் தான், அவன் ஒரு ஆளை தான் சமாளிக்க முடியாது அவன் பலம். அவன் ஆகாப் இருக்கிறான், 32 பேர். எந்த படத்தை பாரு விரும்புற? எதிரிக்கு ஒரு பல தாங்க, ஆனா 32 பேருடைய பலத்தை ஒரு கத்தோட பிள்ளைகளை கத்த வச்சிருக்கிறார், ஒரு தேவ பிள்ளைகளை கத்த வச்சிருக்கிறார். உன் பலம் குறுகினது இல்ல, இவர் சாதாரணமானவன் இல்ல, இவர் சாதாரணமானவன் இல்ல, உன் பலம் மிகப்பெரியது. 32 ராஜாக்கள், தலைவர்கள், ராணுவ ரதங்களின் தலைவர்கள் போராடி பார்த்துட்டான். அப்படியே ஒண்ணு புரிஞ்சுக்கோ, உன் பலம் மிகப்பெரியது, ஆனா கோலியாத் பலம் குறுகினது. அவன் சொல்றான், ஒரு ஆளை தெரிஞ்சுக்கோ, உங்க சேல ஒரே ஒரு ஆள் வருத்தம். அப்ப ரெண்டு பேர் போயிருந்தா கோலியாத் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். அப்ப அவன் பலம் என்னன்னா, ஒரு ஆளை சமாளிக்கதான் அவன் பலம். இதான் எதிரி பலம். அந்த எதிரி பார்த்தா நீ பயந்து உட்கார்ந்துருக்க, அந்த எதிரி பார்த்தா நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்க. எப்பா உனக்குள்ள 32 தலைவர்களை ஜெயிக்கிற பலத்தை வச்சிருக்கிறேன், நீ ஒரு ஆள் பலத்தை பத்திய பயந்துட்டியப்பா, நீ ஒரு ஆளை பத்திய சோர்ந்து போயிட்டியப்பா, நீ ஒரு ஆளை பத்திய கலங்கி போயிட்டியப்பா, ஆனா உனக்குள்ள வச்சிருக்கிற பலம் 32 பேரை ஜெயிக்கிற பலம். அதை நீ புரிஞ்சுக்கிட்டா, நீ சந்திக்கிற போராட்டத்தை, நீ சந்திக்கிற பிரச்சனைய நீ எளிதா ஜெயிச்சிடலாம். 32 ராஜாவை எதுக்கு போராடுறாங்கன்னா, நீ வெற்றி பெற்ற கூடாது, அதுக்குதான். நீ வெற்றி பெறக்கூடாது, நீ தோத்து போகணும் என்பதற்காக தான் இத்தனை போராட்டமும். ஆனா அதே தேவன் சொல்றாரு, இவ்வளவு பெரிய பலத்தை கொடுத்ததே உனக்கு எதுக்குன்னா, அந்த ஒரு ஆளை ஜெயிக்கதான். நீ அந்த ஒரு ஆளே ஜெயிக்க முடியாத, நீ சோர்ந்து போறியப்பா, அந்த ஒரு ஆளே ஜெயிக்க சோர்ந்து போறியம்மா, அந்த ஆளோட 32 பேரை ஜெயிக்க முடியும். ஆனா அதை விட்டுட்டு நீ உன் பலத்தை தெரிஞ்சுக்காம, அவன் எதுக்கு போறான்னு தெரிஞ்சுக்காம நீ சோர்ந்து போறியே. கர்த்தர் துக்கத்தோடு இருக்கிறான், நான் இவ்வளோ பெரிய பலத்தை வச்சது உன்னை அவனை ஜெயிக்க தானே, அவனை ஜெயிக்கிறன ஒரே ஒண்ணு, நீ சோர்ந்து போகிறது மட்டும் நெல்லு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்றார். இருந்ததுல சோர்வுக்குள்ளாக்காத, உன் சோர்வுக்கு இடம் கொடுத்துடாத, மீதியை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு வெற்றியை சிறக்க பண்ணுவதற்கு அவன் கூட இருக்கின்றத இந்த காலை நேரத்தில் கத்த சொல்லி நம்மளை ஆஸ்வதிக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, கடந்த நாட்கள்ல ஆண்டவரே பிரச்சனையை கண்டு நாங்கள் சோர்ந்து போயிட்டோம்ப்பா, யோ எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம். ஆனால் வேதம் சொல்றது, ஒரு ராஜாக்கள் 32 பேர் என்ன போராடுறான், அந்த 32 பேர் மேற்கூடிய மலக்கு மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பலத்தை இந்த ஒருவனுக்குள்ள வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே? எங்கள் பலத்தை நாங்கள் அறிஞ்சுக்கிட்டோம், இன்னும் ஒன்று செய்வோம், எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சோர்ந்து இருக்க எங்களுக்கு தாங்க, எங்களை பலப்படுத்திருங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த நேரத்தில் இடம் கொடுத்தாலும் உடனே தேத்திக்கிட்டு சோறுக்குள்ள ஆக்காம
எளிமை நிற்பதற்கு கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இறக்கத்தும் கிருபைக்கும் தயவுக்கான தாழ்த்துகிறோம். இதை நடத்தும், இதை ஆளுக செய்யும், இதை ஆசீர்வதியும். நான் சொந்து போகாம நான் சந்திக்கிற எல்லா போராட்டங்களும் ஜெயித்து ஜெயம் எடுப்பதற்கு கிருபிகளை தந்து ஆஸ்வதிக்க போகிற உணர கிருபைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆம் என் ஆத்மாவை கத்தரே ஸ்தோதரி, முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி, என் ஆத்மாவை கத்தரே ஸ்தோதரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறபாதே. ஆமே.